பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம். சுதந்திர தேவியின் என்னை தொழுதிடல் மறக்கிலேன் என்று பெரியோர்களுக்கு அறிவுரை கூறியது வரை தனது பாடல்கள் மூலம் மக்களுக்கு சுதந்திர உணர்வையும் நன்னறியையும் ஊட்டி வளர்த்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் சின்னச்சாமி லட்சுமி தம்பதியினர். பெற்றோர் சூட்டிய பெயர் சுப்பிரமணியன். 11 வயதிலேயே அரசவை புலவர்கள் கொடுத்த பாடல் அடிகளை கொண்டு அதிக விரைவாக பாடல் முனைந்து பாரதி பட்டம் பெற்றவர் மகாகவி பாரதியார். 1897 செல்லம்மாவை மணந்தார். சிறு வயதில் தாயை இழந்தார். தந்தை இறந்த பிறகு வறுமையில் வாடிய பாரதி தன் அத்தையின் ஆதரவில் காசிக்கு சென்று படித்தார். எட்டயபுரம் சமஸ்தானத்திலும் பின்பு மதுரையில் சில காலம் தமிழாசிரியராகவும் பணியாற்றிய பிறகு 1904 சென்னை வந்து சுதேசி மித்திரன் பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தார். 1905 ஆண்டு அவர் எழுதிய வங்கமே வாழிய என்ற பாடல்தான் பாரதியின் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கியது. தேச விடுதலைக்காக திலகரின் தீவிரவாத தலைமையை ஏற்றார். சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ள மூர் மார்க்கெட்டில்தான் பாரதியின் தேசிய எழுச்சி ஊட்டும் பாடல்கள் அரங்கேற்றப்படும். 1908 என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் அங்கு அரங்கேற்றப்பட்டது. இது இந்தியா பத்திரிகையில் வந்தது. அப்பாடலுக்காக அரசு பாரதிக்கு தந்த பரிசு 5 கடுங்காவல் தண்டனை. பாரதியார் கைதானால் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா பத்திரிகையை வெளியிட முடியாது என்ற நண்பர்களின் ஆலோசனையை ஏற்று பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுவையில் இருந்து இந்தியாவை வெளியிட திட்டமிட்டார் பாரதியார். அதற்காகவே புதுவைக்கு வந்த இந்தியா பத்திரிகையும் பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்டது. 1908 புதுவையிலிருந்து பல சிரமங்களுக்கிடையே இந்தியா இதழை வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தினார் பாரதியார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் போராடிய போது வெள்ளையர் அரசு அவரை திரை செய்ததை முதல் முதலாக வெளியிட்டு காந்தியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிதான். இப்படிப்பட்ட பாரதியை 1919 காந்தியடிகள் சந்திக்க நேர்ந்த சூழ்நிலையில் இவர் எங்கள் நாட்டு தமிழ்கவி என்று மட்டும் கூறி அவரின் தேசபக்தியை திரையிட்டு மறைத்தார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள். தமிழகத்தில் இந்தியா பத்திரிகை தடை செய்யப்பட்டது. புதுவையிலிருந்து வந்த இந்தியா 12/3/1910 நின்று போய்விட்டது. இந்தியா தவிர
சுதேசிமித்ரன், விஜயா, கர்மயோகி, பாலபாரதம், சூரியோதயம் போன்ற பத்திரிகைகளையும் பாரதியார் பொறுப்பேற்று நடத்தினார். பாரதியாரின் எழுத்தைக் கண்டு அஞ்சிய அரசால் பத்திரிகைகள் பாதிக்கப்பட்டதால் உருப்படியாக நடக்கும் பத்திரிகைகளில் எழுதி அவற்றுக்கு இடையூறு செய்ய மாட்டேன் என பல பத்திரிகைகளுக்கு எழுதுவதை நிறுத்திவிட்டு வறுமையில் வாழ ஆரம்பித்தார் பாரதியார். பாரதியார் பெரும்பாலும் பேசிக்கொண்டேதான் இருப்பார். பேச்சை நிறுத்தினால் பாட்டு விறக்கும். கண் உறங்கினால்தான் மௌனத்துக்கு இடம் உண்டு. புதுவையில் வாழ்ந்த 10 ஆண்டுகளில்தான் அவர் ஏராளமான கவிதைகளை எழுதினார். பாரத ஜனசபை என்ற பெயரில் இந்திய தேசிய காங்கிரசின் வரலாற்றை 50 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பெரிய நூலாக எழுதி சுதேசமித்ரன் பத்திரிகைக்கு அனுப்பினார். விஞ்ஞானியான ஜெகதீச சந்திரபோஸ் எழுதிய ஜீவ வாக்கு என்ற நூலையும் தாகூரின் சில சிறுகதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்தில் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவதில் பாரதியாரும் வல்லவர். அவர் புலமையின்பால் கட்டுப்பட்டு பாரதிதாசன், குவளைக்கண்ணன், வா ராமசாமி, வாரா போன்றவர்கள் அவரையே சுற்றி சுற்றி வந்தார்கள். பாரதியாருக்கு வாடகை வாங்காமல் வீடிலிருந்து பெருமை பெற்றவர் விளக்கெண்ணை செட்டியார். படிப்பு வாசனையே தெரியாதவர்கள்தான் அவர் பட்டினி கிடப்பதை பார்க்க முடியாமல் அவரை ஆதரித்தவர்கள். பாரதியார் மிகப்பெரிய வள்ளல். தான் அணிந்திருக்கும் ஆடைகளை கூட கயற்றி கொடுத்து விட்டு வந்து விடுவார். பட்டினியிலும் சிட்டுக்குருவிக்கு உணவு அளித்தவர். பெண்கள் முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைத்தவர் மகாகவி பாரதியார். பெண்ணை தெய்வமாகவும் தாயாகவும் நாடாகவும் எண்ணி ஓட்டியவர் பாரதி. தேச விடுதலைக்கு முன்பே பெண் விடுதலையை வற்புறுத்தியவர் மகாகவி பாரதி. புதுச்சேரியிலும் பாரதி போன்ற தேசபக்தர்களுக்கு வெள்ளையர் அரசாங்கம் அதிக கொடுமைகள் செய்தது. மற்றவர்கள் புத்திசாலித்தனமாய் வளைத்து கொண்டார்கள். ஆனால் பாரதியோ சேமிக்கும் பழக்கம் இல்லாததால் வறுமையில் வாடினார். வீட்டு வாடகை பாக்கி, வாழ்க்கார்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி, குழந்தைக்கு மலையேறியா காய்ச்சல், வீட்டில் வறுமை. இந்த நிலையிலும் தொல்லைகளில் இருந்து என்னை விடுதலை செய், இல்லாவிட்டால் நான் நாத்தியனாக மாறிவிடுவேன் என்று கடவுளிடம் கெஞ்சிருக்கிறாரே தவிர பிறரிடம் கையேந்தி நிற்காத சுயமரியாதைக்காரர் பாரதி. 10 வருடங்கள் புதுவையில் வாழ்ந்துவிட்டு வறுமையோடு வாழ்க்கையை தொடர முடியாமல் மனைவி குடும்பத்தார் வற்புறுத்ததால் மீண்டும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள் 20/11/1918 காலடி எடுத்து வைத்து கைதானார். அவரை விடுதலை செய்ய உதவியவர் சுதேசமித்ரன் உரிமையாளர் ஏ ரங்கசாமி மற்றும் சி ஆர் சீனிவாசன். இவர்கள்தான் பாரதியாரின் வாழ்நாள் முழுவதும் உதவி செய்தவர்கள். பாரதியாரை வாவு சிதம்பரம் பிள்ளை மாமா என்றும், வாவுசியை பாரதியார் மாப்பிள்ளை என்றும் அழைத்துக் கொள்வார்கள். சுப்பிரமணிய சிவா, வாவுசி, பாரதி ஆகியோர் மூவரும் சேர்ந்தே செயல்படுவார்கள். அரவிந்தரும் புதுவையில் பாரதியாருக்கு அறிமுகமானார். 14/12/1918 விடுதலை செய்யப்பட்ட பின்பு நெல்லையில் உள்ள கடையம் சென்றார் பாரதியார். பிறகு தேசியம் வளர்க்க சென்னை திருவல்லிக்கேணியில் குடிவந்தார். அங்கிருந்தபடியே தான் இறக்கும் வரை விடுதலைக்காக பாடுபட்டார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானைக்கு மதம் பிடித்ததை அறியாமல் அதற்கு தேங்காய் பழம் கொடுக்கச் சென்றார். மதம் கொண்ட யானை பாரதியை தூக்கி வீசியது. குவளைக்கண்ணன் அவரை காப்பாற்றினார். அதன் பின்பு ஏற்பட்ட வயிற்று கடுப்பு நோய் தீவிரமானது. மருத்துவம் பார்க்க மறுத்து 1921 செப்டம்பர் 11 பாரதி அமரரானார். அவரது இறுதி ஊர்வலத்திற்கு கூட யாரும் வராத நிலையில் குவளைக்கண்ணன் போன்ற சிலரே அவரின் உடலை மயானம் சுமந்து சென்றனர். பாரதியாரின் இறப்புக்கு பிறகுதான் அவரை தெய்வீக பிறவியாக மக்கள் ஓட்டுகிறார்கள். அவரது பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. வாழ்ந்த காலத்தில் தேசத்திற்கு உழைப்பதையே தொழிலாக கொண்ட பிறவி கவிஞரை ஆதரிக்க ஆளில்லை. இன்று பார்க்கும் இடங்களிலெல்லாம் பாரதி தெரு, பாரதி நகர், பாரதி மணிமண்டபம், பாரதியார் பிறந்த நாள் விழாக்கள், தேசிய கவி என்று அவருக்கு பட்டம், பாரதியார் பெயரில் பல்கலைக்கழகம்,
அவர் பாடல்களை முடமுடுக்காத உதடுகளையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இன்று ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறார் மகாகவி பாரதியார். இந்த தேசத்தை மட்டும் ஒரு நாளும் மறக்காதே என்று சொன்னவர் பாரதி. அவர் சொற்படி நடப்பதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடன். பாரதியாரின் கவிதைகளை நாம் படித்து தாய்நாட்டு பற்றை மறக்காமல் இந்தியன் என்ற இன உணர்வோடு இந்தியாவை வாழ வைக்க வேண்டியது நமது கடமை. வாழ்க பாரதம், வாழ்க பாரதி.